ஆலி இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. தண்டோரா தமிழன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகமது ஃபயஸ். ரமலான் மாதம் ஆரம்பித்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ரமலானை பற்றின மக்களோட கருத்து எப்படி இருக்குது, மாற்று மத மக்களோட கருத்து எப்படி இருக்குது, இஸ்லாமியர்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அவர்களுக்கு உண்டான இஸ்லாமியர்களை பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்கிற விதமாக தான் இந்த வீடியோ கொண்டு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்துக்கள் வந்து நாங்கள் அவங்க அனுசரிச்சுக்குவாங்க நம்மளை, சரிமா, அவங்களோடது வந்து நாம் அனுசரிக்கிறது இல்லை. அவங்க எங்கே போனாலுமே எங்களை நல்லா ஒரு இதுவாக ஏற்றுக்குவாங்க. ஒழுக்கத்தோட தான் நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும். இதில் வந்து இஸ்லாமியரோ இந்துக்களோ, ஐயோ அல்லாஹ் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் வாழ்ந்தோம் முழுக்க. அது வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்க, பச்சை தண்ணி கூட குடிக்காம. என்ன அவங்க நோன்பு வந்து பெரிய ஒரு இது நோன்பு. நாங்கள்லாம் வந்து நோன்பு வச்சாலுமே மறுநாள் எது ஒன்று சாப்பிடுவோம் வைப்போம். அவங்க முக்கியமாக கடைப்பிடிக்கிறாங்க. நோன்பு வச்சு அந்த தண்ணிக்கு பிரியாணி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க. ஒரு பெரிய ஒரு விஷயமா கொண்டாடுவாங்க. எங்கள் நோன்பு அப்படி இல்லை, எல்லாமே ஸ்வீட்டு காரம் எல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். இது வந்து முக்கியமானது இவங்க நடத்துறது. ரொம்ப நாள் புனிதமான ஒரு நோன்பு. அந்த நோன்பில் வந்து எல்லா இஸ்லாமிய பெருமக்கள் வந்து அதை கடைபிடிக்கிறது மிக சிறப்பான ஒரு மாதம். வருடத்தில் வரக்கூடிய ரமலான் பண்டிகை, அது முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த ரமலான் நோன்பு தான். அவங்க கொண்டாடுறது எங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்குது. அவங்க பழக்க வழக்கமே எங்களுக்கு நல்லா பிடிக்கும். அவங்க எங்கே போனாலுமே எங்களை நல்லா ஒரு இதுவாக ஏற்றுக்குவாங்க. ரமலான் வந்து நமக்கு வந்து நல்ல பெருநாள். பாய்மார்கள் வந்து நான் அவங்களோட 10 வருஷம் 5 வருஷம் அவங்கள்ட்ட இருக்கேன். நல்ல பிறநாள் நல்ல சிறப்பாக இருக்கும். நல்லா போனஸ் கிணஸ் எல்லாம் அனைத்தும் கொடுப்பாங்கண்ணா. நமக்கு நல்லா ஃப்ரெண்டு கிரெண்டு எல்லாமே இருக்காங்க. மன்சூர் சுல்தானு என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஐயோ அல்லாஹ் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் வாழ்நாள் முழுக்க. அவர் இல்லாமல் உலகத்தில் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மாதிரி எனக்கு தோணும். ஆனால் முஸ்லீம்ங்கிறது ஒரு வந்து பிரத்யேகமாக ஒரு ஒரு தாய் தாப்புனா தான் அவங்களாம் பார்க்குறோம். அதேமாரி அவங்க வந்து இன்னைக்கு ஒரு பிரியாணி செஞ்சாலும் அவங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது, ஆனால் நல்லா கொடுப்போம். அதேமாதிரி அவங்க பிரியாணி செஞ்சாலும் கூட மதம் வேறு பார்க்காம எல்லா விதத்தையுமே கொடுத்து எல்லா விதத்தையும் அரவணைச்சு எல்லா பேருமே நல்ல நட்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க மாதிரி ஒரு ஒரு நட்பு இருக்கிறத நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்து முஸ்லீம் இது இல்லாமல் கொண்டாடுற ஒரு நோன்பு. ஆனால் ஹிந்துக்கள் வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடுற மாதிரி ரம்சான் வந்து அவங்க கொண்டாடுறது ஒரு நாள். மத வேறுபாடு இல்லாத கொண்டாடுறது நாள். பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் இருக்கிற மாதிரி அவங்க இதில் அந்த நோன்பு மெயினாக அது பார்த்தீங்கன்னா அது ரம்ஸான் ஃபர்ஸ்ட் பிரியாணி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட மதம் நல்ல இருக்கும். ரமலானை பற்றி என்ன நினைக்கிறதுன்னா, முஸ்லீம் சகோதர சகோதரிகள் அவங்க செய்கிறது மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. ஒரு எச்சு கூட முழுங்காமல் அவங்க நல்ல டெடிக்கேட்டடாக அந்த நோன்பு இருக்கிறாங்க. அது யாராலையுமே செய்ய முடியாது. நல்லா கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பியெல்லாம் நினைக்கிறேன். நிறையாவே இருக்கிறாங்க. முஸ்லீம் பற்றி நினைக்கணும்னா எங்கே போனாலும் அவங்க நல்லா அன்பாக பாசமாக பழகுவாங்க. மொத்தத்தில் மொழி வேறுபாடு இல்லாமல் பார்ப்பாங்க. எங்க போனாலும் வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்கன்னு ஒரு இது இல்லாமல் எல்லாத்துக்கூடிய சமமாக பழகுவோம். நான் இந்து தான் இருந்துட்டாலும் அவங்களுடைய இது மனபான்மை நடபான்மை அவங்களுடைய நட உடை அவங்களுடைய இது பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி ஒருத்தனை பட்னியாக போட்டு பார்க்க மாட்டாங்க. ஆனால் இருந்து அது இருக்கிறத அள்ளி கொடுத்து தான் அவங்களுக்கு பழக்கமே தவிர, ஆனால் இதுனா வரைக்கும் நான் யாருக்கிட்டே பழகினாலும் என்ன யாரும் பட்னியாக போட்டதில்லை. அதேமாரி எனக்கு எது கொடுத்து கொடுப்பாங்க, அதேமாதிரி பழக்க வழக்கம் கொடுப்பாங்க, இல்லை எனக்கு சாப்பிட்னா கடையில் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எண்ணம் படைத்தவங்க தான் முஸ்லீமிங்க. இதை முஸ்லீம்னு சொல்லவே கூடாது, அவங்களும் நம்ம போல ஒரு மனிதர்கள் தான். உங்களோட பழக்க வழக்கம் எல்லாரும் எல்லாரையும் அன்பு அன்பாக பார்க்குற ஒரு இது. பிடிச்சது வந்து இப்போ இந்துக்கள் வந்து நாங்கள் அவங்க அனுசரிச்சுக்குவாங்க நம்மளை, சரிமா, அவங்களோடது வந்து நாம் அனுசரிக்கிறது இல்லை. நம்மளோடது வந்து ஒரு இதாக இருந்தாலுமே அவங்க வந்து முதல் இதாக கொண்டாடுவாங்க நம்மளை வச்சு. அது பெரிய ஒரு விஷயம்.
நாங்கள் அப்படி செய்யறது இல்லை. பிடிக்காதுங்கிறது வந்து எங்களுக்கு வந்து நம்மளோட கொள்கைக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காது. அதான் நம்மளுக்கு அவங்களுக்கும் பிடிக்காது. அது ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். எல்லாத்தையும் அரவணைச்சு போகிற அந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு பிடிச்சது. பிடிக்காத விஷயம், பிடிக்காத விஷயம்னு அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. நிறைகள் வந்து எந்த மனிதரிடமும் தேட முடியாது. அது அந்த ஒழுக்கத்தில் இருக்கக்கூடியதான் ஒரு அந்த நிறையும் குறையும். அந்த நம்ம ஒரு மனிதனுடைய ஒழுக்கமும் ஒழுக்கத்தோட தான் நிறையும் இருக்கு குறையும் இருக்குது. இதில் வந்து இஸ்லாமியரோ இந்துக்களோ இல்லை கிறிஸ்தவரோ அது நம்ம வேறுபாடு காட்டக்கூடாது. நல்லா உண்மையாக பழகுவாங்க. அவங்க கிட்ட நட்பு நல்லா நட்பு. அவங்க எங்ககிட்ட அங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே நல்லா ஒரு தாய பிள்ளைய நல்லா இருக்கும். சமைக்கலாம் பிரியாணி சூப்பராக இருக்கும். பிரியாணி சூப்பராக முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர். எல்லாம் பேர் சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கே ரபிக்கு அஸ்வாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பிடிச்ச விஷயங்கள் என்ன? எது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்டியா இல்லை? அவங்க எல்லாருமே மத நல்லிணக்கத்தோடு இருப்பாங்க. நாங்கள் யாரும் பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மத நல்லிணக்கத்தோட பழகு ஸ்கூல்லேருந்து ஒன்றா பிடிச்சிட்டு வரோம். முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஆ இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நெய்பர்ஸ் இருக்காங்க. பிடிச்ச விஷயங்கள் என்ன? நல்லா பழகுவாங்க. யாருமே எந்த கேஸ்ட் டிஃப்ரென்ஸும் பார்க்கறது இல்லை. நாங்களும் பார்க்கறது இல்லை, அவங்களும் பார்க்கறது இல்லை. அப்படி எதுவும் சொல்ற மாதிரி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ரமான் வந்து ஐந்து நேர தொழுகையும் கடமையை செஞ்சு அந்த கடமை நிறைவேற்றக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லவர் தாய்வுல பழகிட்டு இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆனா பிரியாணி பத்தி சொல்லணும்னா அடிச்சுக்கவே முடியாது. இந்தியா லெவல்ல வேற லெவல்ல. ஆனா வந்து பிரியாணி சாப்பிட சாப்பிட இந்த தலைப்பாட்டு பிரியாணி அந்த பிரியாணி இந்த பிரியாணி என்னென்ன பிரியாணி எல்லாம் சொல்றாங்க. ஆனா முஸ்லிமுக்கு இருந்த பிரியாணியை சாப்பிட்டோம்னா சும்மா ஒரு நாள் சாப்பிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கே சாப்பிடுவோம். அப்படி ஒரு டேஸ்ட். அதே மாதிரி அது கொண்டாடுறது அதுதான் அவங்க நோம்புங்கிறதே அதுதான் நோம்பு. நான் மதுரை தான். ஆனா மதுரை நான் நெல்லுப்பட்டை ஏரியா தான். ஆனா இருந்தாலும் கூட என்கிட்ட இருக்கவங்க சும்மா 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க நெல்லுப்பட்டையில. அவங்க அடிச்சுக்கிறவே முடியாது. ஆனா அன்புல பாசத்துல பழகிறது அவங்க மாதிரி யாரும் முடியாது. நான் வந்து இன்னைக்கு திரைப்பட நடிகராக இருக்கேன். ஆனா இருந்தாலும் கூட நான் சொல்றேன்னா நான் பழகின பழக்கத்துக்கு அவங்க மாதிரி ஒரு நட்பா நான் யாரையும் பார்க்கல.